தீபாவளி கலெக்ஷன்ஸ்னா கோடிக்கணக்கான சந்தோஷத்துடன் கோடிக்கணக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக மட்டும்தான் சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ரெய்டு மூலம் அதிமுகவை மிரட்டியது போல் திமுகவை மிரட்ட முடியாது. வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசம். நாகாலாந்து மக்கள் குறித்த திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதியின் கருத்துக்கு ஆளுநர் ஆர் என் ரவி கண்டனம். இந்தியாவே பெருமைப்படும் சமூகத்தை காயப்படுத்தக்கூடாது என வலியுறுத்தல். சென்னையில் அமைச்சர் ஏவ வேலு தொடர்புடைய இடங்களில் நடக்கும் சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் என தகவல். திருவண்ணாமலையில் மேலும் 4 இடங்களில் வருமான வரித்துறை ரெய்டு. ஊழல் நிறைந்த காங்கிரஸ் ஆட்சிக்கும் பாஜக ஆட்சிக்கும் வித்தியாசம் உள்ளது. மத்திய பிரதேச மாநில தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி பேச்சு. பாங்காக்கில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட அரிய வகை உயிரினங்கள் பாம்பு உள்ளிட்ட 10 மேற்பட்ட உயிரினங்களை கடத்திய தஞ்சாவூரைச் சேர்ந்தவர் கைது. காசா மீது அணுகுண்டு வீசுவது சாத்தியம் என கூறிய இஸ்ரேல் அமைச்சர் அமிஹா எலியாஹு பதவி பறிப்பு. அரசின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் அறிவிப்பு. கண்முன் தவறு நடந்தால் தொடர்ந்து தட்டி கேட்பேன் துணை நடிகை ரஞ்சனா நாச்சியார் பேட்டி. ஆனா நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தன் தொங்கிட்டே ரொம்ப நேரம் போறோம், அவன் கூரையில ஏறுவான், பஸ்ல முதல்ல படிக்கட்டுல தொங்குவான், அப்புறம் ஜன்னல தொங்குவான், அப்புறம் கூரை மேலேயே ஏறான். நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தன் ஏறி போய் சாவ போறான்னா காப்பாத்த மாட்டோமா? அரசியலுக்கு வர நினைப்பவர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும். விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்த கேள்விக்கு இயக்குநர் வெற்றிமாறன் பதில். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் கனமழையும் 2 மாவட்டங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலோடு மழை பெய்யும் எனவும் வானிலை மையம் கணிப்பு. தீபாவளி கலெக்ஷன்ஸ்னா கோடிக்கணக்கான சந்தோஷத்துடன் கோடிக்கணக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக மட்டும்தான் சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.